ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 25 நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. வச்ச ரெண்டாவது நாள்லேயே பூக்கள் இருந்த பூக்களை எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிவிட்டு உரம் கொடுத்தேன். உரம் கொடுத்ததுக்கப்புறம் தளிரும் சரி மொட்டும் சரி நல்லா வர ஆரம்பிச்சிது. நடுவில் பூச்சி தாக்குதெல்லாம் இருந்தது, அதுக்கெலாம் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணினேன். இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னா தளிரெலாம் சூப்பராக வர ஆரம்பிச்சிது, மொட்டுக்கள் நிறையா வர ஆரம்பிச்சிது எல்லா செடியிலையுமே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் ஒரு பூ இருக்காது, ஒரு மொட்டு இருக்காது. என்ன ஆச்சுன்னா எல்லா செடியுமே, ரோஸ் செடி மட்டும் இல்லை, பக்கத்தில் நான் வச்சுருந்த கீரை செடி அப்புறம் தக்காளி மிளகாய் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே மயில் வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடுச்சு. மயில் என்னென்ன வேலை பண்ணியிருக்குன்னு நான் சொல்கிறேன். தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த தளிரே இருக்காது. அப்புறம் இந்த ரோஸ் செடியிலலாம் நிறைய மொட்டுக்கள் இருந்தது, எல்லாத்தையுமே கிளி கிளி போட்டுருச்சு, கட் பண்ணி வாயில் கொத்தி கொத்தி போட்டுருச்சு. அப்புறம் இதழ்கள் எல்லாத்தையுமே அப்படி பண்ணிடுச்சு. அப்புறம் இந்த செடியிலலாம் நிறைய மொட்டுக்கள் இருந்தது, தளிரும் இருந்தது. இப்போ ஒரே ஒரு தளிர் மட்டும்தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொட்டு இருந்தது, அதையும் கட் பண்ணிடுச்சு. மிளகாய் செடியை கூட விட்டு வைக்கிறது இல்லை, அதையும் கிளி கிளி போட்டுருது. அப்புறம் கீரை செடிக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மற்ற கீரை சிறுகீரைலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த கொத்தமல்லி மட்டும் நடுவில் போட்டு எல்லாம் பிரண்டி வச்சிருச்சு. அப்புறம் சின்ன வெங்காயமும் நான் போட்டு விட்டுருந்தேங்க. மார்க்கெட்டில் இருந்து கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்து சின்னதாக ஒரு பாத்தி எடுத்து நான் போட்டு விட்டுருந்தேன், சும்மா நட்டு விட்டுருந்தேன். அதையுமே பார்த்திங்கன்னா மேலே அந்த இலை வந்ததுன்னா போதும், கொத்தி கொத்தி அதை சாப்பிட்றது. ஒரு மாதம் ஆகுது நான் போட்டு, பார்த்திங்கன்னா வளர வளர அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்குது. ஸோ என்னால் மயிலை கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்னென்ட்டு தெரில. ஏன்னா மயில் வராமல் இருக்கணும்னா பட்டாசு ஏதாவது அது வர டைமுக்கு போட்டு விட்டோம்னா வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அதை பற்றி சுத்தமாகவே எனக்கு ஐடியா இல்லை. இப்போதைக்கு செடி வந்து ரொம்ப வாடி இருக்குது, ஏன்னா அதை பிடிச்சி பிடிச்சி இழுக்குது இல்லைங்களா, அதனால் ரொம்ப டல்லாக இருக்குது. அதனால் ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் மாதிரி நான் கொடுக்குறேன். இதுக்கு நான் பக்கெட்டில் ஒரு 5 லிட்டர் தண்ணி அளவுக்கு நான் எடுத்துட்டேங்க. அது கூட நான் இப்போ போடுறது பார்த்திங்கன்னா ஆட்டுப்புழுக்கு இருக்கு இல்லைங்களா, அது தான் நான் போடுறேன். தொழுவரம் கூட போடலாம், பட் ஆனால் இது கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட் இருக்கும். லிக்விட் ஃபர்டிலைசர் மாதிரி தான் நான் கொடுக்குறேன். டைரெக்டாக கூட இதை செடிக்கு பக்கத்தில் போட்டு விடலாம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது டைரெக்டாக போட்டு விட்டோன்னா. அதெல்லாம் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் ஃபெர்மெண்ட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் செடிக்கு கொடுக்கணும். நான் இது கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன்னாங்க, நாட்டு சக்கரை இருக்கு இல்லைங்களா, அதுதான் நான் சேர்த்துறேன். அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நிறைய பேர் கேட்குறது நாட்டு சக்கரை சேர்த்துனா எறும்பு வருமா அப்படின்றது தான், கண்டிப்பாக வராது. ஏன்னா நல்லா ஃபெர்மெண்ட் ஆகுது, ஒரு 2-3 நாள் நல்லா ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் செடிக்கு நம்ம கொடுக்குறோம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறையா பெருகும், ஸோ எறும்பு வராது. டைரெக்டாக நாட்டு சக்கரையே செடிக்கு போட்டு விட்டால் மட்டும்தான் எறும்பு வரும். இப்போது ரெண்டையுமே நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். இந்த உரத்தை நாம் இப்போது மூடி வச்சிடலாம். ஒரு நிழலான இடத்துல தான் நான் வைக்க போகிறேங்க. மரம் இருக்குது அங்கே பக்கத்தில், அதுக்கு அடியில் தான் நான் வைக்கிறேன். அந்த மூடியில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இருக்குது, அதை ஃபஸ்ட்டு விதைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மூடி வைக்கணும். கொத்தமல்லி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஆனால் அது மயில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது இல்லைங்களா, அதனால் நமக்கு பத்தாது. அதனால் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் நான் விதைக்க போகிறேன். நல்லா மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விதைக்கணும். இல்லைன்னா சீக்கிரமாக கொத்தமல்லி வளராது, கொஞ்சம் லேட் ஆகும் வளர்கிறதுக்கு. இந்த கொத்தமல்லி விதை பார்த்திங்கன்னா மளிகை கடையில் இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எங்கே வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் புது கொத்தமல்லியாக இருக்கணும். நம்ம நிறைய பேருக்கு முளைக்காததுக்கான காரணம் என்னென்னா பழைய கொத்தமல்லியாக நாம் எடுத்து விதைப்போம், அப்போ கன்ஃபார்ம் நமக்கு முளைப்பு வராது. நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா மண்ணை கொஞ்சம் ஈக்குவலாக பண்ணிக்கிறேன் நான். இல்லைனா மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கொத்தமல்லி வந்து ஈக்குவலாக வராது, தண்ணி விடும்போது அங்கங்கே தேங்கி நின்றுக்கும். இப்போது இந்த கொத்தமல்லியை நான் எல்லா இடத்துக்கும் தூவி விட்டுக்கிறேங்க பட்டுற மாதிரி. இதை முக்கியமாக நான் உடைக்கலை, உடைச்சும் போடலாம், ஆனால் இந்த டைமில் நான் உடைக்காம தான் போட்டு விடுறேன் எப்படி வரும்ன்ட்டு பார்க்குறதுக்காக. எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி நான் தூவி விட்டுட்டு இப்போது மேலே அப்படியே நான் கவர் பண்ணிக்கிறேன். அடுத்தது நல்லா மக்குன தொழு உரத்தை நான் மேலே லைட்டாக தூவி விட்டுக்கிறேங்க. நான் முதல்லையே நான் கொத்தி விட்டேன் பார்த்தீங்களா, அந்த டைம்லேயே நான் தொழு உரத்தை போட்டு கொத்தி விட்டுருக்கலாம், ஆனால் நான் அந்த டைமில் நான் நினைக்கவே இல்லை சுத்தமாக. அதனால தான் நான் இப்போது தூவி விடுறேன். தூவி விட்டுட்டு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விடுறது எப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் எப்படி விடுறீங்க, ஹோஸ்லேயும் விடுறது இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. தண்ணி நான் எப்படி விட்டுறேன்னா, இது வந்து ஒரு போர் தண்ணி தான், ஆற்று தண்ணி கிணத்து தண்ணிலாம் இல்லை. போர் நம்ம மோட்டர் போட்டோம்னா போதும், போர்லேருந்து டைரெக்டாக தண்ணி வரும். அப்புறம் மம்முட்டி வச்சு நம்ம பாய்ச்சிக்க வேண்டியது தான். நாம் இந்த மாதிரி கீரையோ கொத்தமல்லியோ நம்ம விதைச்சோம் அப்படின்னா நம்ம மாடியில் என்ன பண்ணுவோன்னா ஒரு பூவாளியில் வச்சுட்டு நம்ம அப்படியே லைட்டாக தண்ணி தெளித்து விடுவோம். ஆனால் இங்கே எப்படின்னா நம்ம டைரெக்டாக அப்படியே தண்ணி ஃபோர்ஸாக வரும், ஆனாலுமே எல்லா விதையும் கரெக்டாக ஈவனாக நமக்கு முளைச்சி வந்துடும்.
நான் ஃபஸ்ட் டைம் கீரை விதை கொத்தமல்லி விதைலாம் தரையில் போடும்போது நான் யோசித்தேங்க, ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸாக வரும் தண்ணி, எல்லாமே ஓரத்துக்கு அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் விதையெல்லாம். ஆனாலுமே ஈவனாக நமக்கு முளைச்சி வந்துடும். இப்போ தண்ணி ஃபஸ்ட்டு பாய்ச்சியாச்சு. கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கக்கூடிய மண் காஞ்சதுன்னா நம்ம தண்ணி விட்டோம்னா போதும். அடுத்து என்கிட்ட பாகக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்தது இருந்தது, அந்த விதையுமே நான் எடுத்து போட்டு விட்டுறேன். இதை நம்ம விதை நிறுத்தி பண்ணி தான் நடணும் அப்படின்றதுல தரையில் பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக அப்படியே நட்டு விட்டாலும் எறும்பு அதை சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா போதும், மற்றபடி நமக்கு தாராளமாக இது முளைச்சி வந்துடும். அதனால் ஒரு குழிக்கு ரெண்டு ரெண்டு விதை மட்டும் நான் ஊனிக்கிறேன். இந்த ஆட்டுப்புழுக்கையே ஊற வச்சு இல்லைங்களா, ஊற வச்சு ஒரு நாளுக்கு அப்புறம் நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நல்லாவே நுரைச்சி வந்திருக்கு. நுரைச்சி வந்துருந்துச்சு அப்படின்னாவே நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். இன்றைக்கி நான் கொடுக்கல, ஏன்னா ரோஜா செடிக்கு நல்ல ஈரம், அந்த மண் பார்த்திங்கன்னா நல்லாவே ஈரமாக இருக்குது. கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டால் போதும். இந்த உரத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி விடும்போது தான் விடணும், சும்மா அப்படியே நம்ம ஊற்றி விட்டோன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி தண்ணி இந்த உரத்தை நான் கொடுக்க போகிறதில்ல, இன்னொரு டூ டேஸ்க்கு அப்புறம் தான் கொடுக்கணும். இப்போ ஒரு பாத்திக்கு நான் இந்த மக்கில் ஒரு 1.5 மக் நான் ஊற்றி விட்டேன்னாவே போதும் தண்ணி வரும்போது. இந்த ஃபர்டிலைசரை நான் செடிக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அதையும் சேர்த்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உரம் ஃபெர்மெண்ட் ஆயிருக்கான்னு பார்க்க வந்தேன், அந்த டைம்லேயுமே அந்த இருந்த பூக்கள் எல்லாத்தையுமே மயிலெல்லாம் கொத்தி வச்சிருந்துச்சு. இதுக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, மணி இருக்கு இல்லையா அதை கட்டி விட்டோன்னா காற்று காடும்போது அந்த சத்தத்தில் வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த டிப் தான் நான் ட்ரை பண்ணணும், ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, மணினா ஈஸியாக நம்ம கட்டி விட்டுடலாம், அந்த சவுண்டுக்கே வராதுன்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.